தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை நடத்துவதா அல்லது ரத்து செய்வதா என்பது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடன் இன்று மாலை ஆலோசனை நடத்தவுள்ளார். ஹலோ டியர் ஸ்டூடண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக சிஎம் தலைமையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை ஆணையர், பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் போன்ற பல்வேறு உயர் அதிகாரிகள் கலந்துகொள்ளக்கூடிய ஆலோசனை கூட்டம் இன்றைக்கி ஈவினிங் வந்து நடக்குது. நேற்றும் இன்றும் பெறப்பட்ட கருத்துக்களுடைய அடிப்படையில் தமிழகத்தில் வந்து பிளஸ் டூ பப்ளிக் எக்ஸாமை நடத்தலாமா அல்லது ரத்து செய்யலாமா அப்படிங்கிற ஒரு அஃபீஷியல் அப்டேட்ஸ் வந்து சிஎம் இன்றைக்கி ஈவினிங் கொடுக்கறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் வந்து இருக்குது, ஓகேங்களா? இதில் வந்து சிபிஎஸ்சி போர்டுடைய டுவெல்த் எக்ஸாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க, அதையும் கவனத்தில் கொள்வாங்க. அதைத் தொடர்ந்து பல்வேறு மாநிலங்கள் வந்து பிளஸ் டூ பப்ளிக் எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ கொரோனா பேண்டமிக்னால ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதாவது ஹெல்த்துக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாது, இதையும் வந்து கவனத்தில் கொண்டு நம்ம தமிழக சிஎம் வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து பிளஸ் டூ பப்ளிக் எக்ஸாமை பற்றி ஒரு அஃபீஷியல் அப்டேட்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. அதனால் ஸோ என்றைக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளே குழப்பங்கள் வந்து தீந்துடும். பப்ளிக் எக்ஸாம் இருக்குமா இருக்காதா, இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ. தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர், ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர். சிபிஎஸ்இ மாணவர்களுக்கான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ள நிலையில் தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை நடத்துவது குறித்து பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் கல்வியாளர்கள் என அனைவரின் கருத்தையும் கேட்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்தது. பெற்றோர் மாணவர்களிடம் இரண்டாவது நாளாக இன்றும் கருத்து கேட்கப்படுகிறது. தனித்த மின்னஞ்சல் முகவரி, தொலைபேசி எண் வழியாக திரட்டிய கருத்துக்களையும் கருத்தில் கொண்டு இன்றைய ஆலோசனையின் போது முடிவெடுக்கப்படும் என்று தெரிகிறது. ஆலோசனைக்கு பின் முதலமைச்சர் 12ஆம் வகுப்பு தேர்வு நடத்தப்படுமா என்பது குறித்த அறிவிப்பினை வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.